ஸ்ரீலங்காவில் பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலில் ஆளும் தேசிய அரசாங்கத்தின் இரு பிரதான அரசியல் கட்சிகளைத் தோற்கடித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி எதிர்பாராத வெற்றியை பதிவு செய்திருந்தது இதனால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த முருகல் பூதாகரமாக வெடித்தது தேர்தலில் அடைந்த படுதோல்விக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே காரணம் என்று குற்றம் சாட்டிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க நீக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தனர் இதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினரின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் வெளிப்படையாகவே ஆரம்பிக்கப்பட்டன மஹிந்த ராஜபக்ச அணியும் இணைந்து கொண்டு பெரும்பான்மை பலத்தை பாராளுமன்றத்தில் நிரூபிப்பதற்கு தேவைப்படும் எஞ்சியவர்களை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான பேரம் பேசும் நடவடிக்கையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஈடுபட்டிருந்தது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஐக்கிய தேசிய முன்னணி என்ற பெயரில் இணைந்து கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஏனைய கட்சிகளினதும் முழுமையான ஆதரவுடன் தொடர்ந்தும் பிரதமர் பதவியை தான் வகிக்கப் போவதாக கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேசிய அரசாங்கம் தொடரும் என்றும் அறிவித்தார் இந்த தகவலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது அரசாங்கத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இரு தலைவர்களும் இணங்கினர் இதற்கமைய பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதியான நேற்று முன்தினம் புதன்கிழமை புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என்று இருதரப்பினராலும் அறிவிக்கப்பட்டது எனினும் எதிர்பார்த்தபடி எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை மேலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்று அரச உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன